பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் போன் ஆகி 7 days தான் ப்ரோ ஆகுது. ஓ 7 days 7 days தான் ஆகுது. ஏன்னா உங்களுக்கு இந்த நோஸும் அந்த ஹெட்டும் பார்த்தீங்கன்னா சேம் லெவலில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல் பங்கி சொல்லுவாங்க. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் இந்த ஹைட்டாக இந்த ஷேப் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் நோஸ் வந்துருந்ததுன்னா அது நோஸ் அவுட்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஷிட்ஜு ப்ளஸ் லசப்ஸ்னு சொல்லி சொல்லுவாங்க. அவரோட ஃபாதர் தான் இவர், ஃபாதர் தான் அவரோட குழந்தை ஏதோ பண்ணணும் சொல்லிட்டு நம்ம பார்க்குறாங்க. இந்த ப்ரீட்ல பார்த்தீங்கன்னா இந்த தாய்லாந்து இம்போர்ட் அந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வரும். ஸோ அதனால தான் எக்ஸாட்டிக் கலரில் பியூர் பிளாக்ல ஷிட்ஜு நீங்கள் ரொம்ப ரேராக தான் பார்ப்பீங்க. ஏன்னா இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்பாக்டாக இருந்தாலும் சின்னதாக இருக்கு சில பேர் பயப்படுவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 50 days நான் வேக்சினேஷன் பண்ணி தான் ப்ராப்பராக கொடுத்துட்ருக்கேன். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஷிட்ஜுனா பியூர் ப்ரீட் பப்பீஸ் மட்டும் தான் நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கிறது. ஸோ அஸ்கி வளர்க்கணும் ஆசைப்படுறோம் அப்படின்றீங்கன்னா எனக்கு கால் பண்ணி அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும் ஒரு கவுன்சிலிங் மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரீயாக இருக்கும். எங்கள் பப்பி எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்புறம் நல்ல ஒரு ஆக்டிவாக ஹெல்த்தியாக ஆமாம் நல்ல எல்லாமே பக்காவாக செக் பண்ணி தான் ப்ரோ பப்பீஸ் எல்லாமே கொடுக்கும். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்ச சில டாக்ஸ் ப்ரீட்ஸாக நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 days பப்பிலேருந்து 35 days வரைக்கும் நம்ம வந்து பப்பிஸ் இன்றைக்கி பார்க்கலாங்க. ரொம்பவே க்யூட்டாக இருக்கும்போது அண்ட் சில பேர் கன்ஃபியூஷனாகவும் இருப்பீங்க நம்ம இடத்துக்கு என்ன டாக் செட் ஆகும் என்ன ப்ரீட் வளர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து கிளாரிஃபை பண்ணுற மாதிரியான ஒரு சூப்பரான ப்ரீட்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்கோம். எல்லா பப்பிஸுமே ரொம்பவே க்யூட்டாக இருக்குது. ஸோ நான் இப்போ பார்த்துட்டு அப்படியே வந்து உங்களுக்கு வந்து நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அடுத்து நம்ம அதை பார்க்கலாம். அண்ட் நம்ம பார்க்க போகிற இடமும் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு கெனல் செட்டப் கிடையாது, இது ஒரு ஹோம் ப்ரீட் செட்டப் தான். ஸோ ஒருத்தவங்க வீட்டுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ அங்கே தான் குட்டிஸ் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அண்ட் அவங்க வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டாக் வளர்க்குறோம் அப்படின்னா அதுக்கு ஃபீவர் இந்த மாதிரிலாம் வரும். ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகாமல் நம்ம வீட்லேயே சில ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, அதை பண்ணாலே க்யூர் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா டாக் வளர்க்குற எல்லாருக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இருக்க போது. ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டாக் கெனல் பேர்ட்ஸ் ஃபார்ம்னு அடுத்தடுத்து நம்ம வீடியோவில் வந்துக்கிட்டே இருக்கும்போது ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ப்ரோ, என்னோட நேம் பார்த்தீங்கன்னா மதன். ஸோ ரொம்ப நாளாவது உங்கள் சேனல் நம்ம வீடியோ கொடுத்து. ஸோ இன்றைக்கி நம்ம பப்பீஸ் பப்பீஸ் எல்லாமே லிட்டர் ஆகிருக்கு. ஸோ அதை காமிக்கன்னு சொல்லிட்டு தான் உங்களை வர சொல்லியிருந்து. ஸோ இன்றைக்கி நம்ம பப்பி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேர்ன் ஆகி பப்பியோட டேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 days 25 days நம்ம 55 days வரைக்கும் இருக்கிற பப்பீஸ் இன்றைக்கி எல்லாமே காமிக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த ஷிட்ஜு பற்றியான நிறைய ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் ஸோ நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ ஷிட்ஜு எப்படி வளர்க்குறது அண்டு ஸோ இது எப்படி பை பண்ணலாம், ஸோ எல்லா விஷயத்தையுமே நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஷிட்ஜு ப்ளஸ் லசாப்ஸோ ஷிட்ஜு நினச்சி லசாப்ஸோ ஷிட்ஜு ப்ளஸ் லசாப்ஸோ மாற்றி கூட வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ ஷிட்ஜுனா எப்படி இருக்கும், ஸோ அதை நம்ம எப்படிலாம் பை பண்ணணும், ஸோ அதை எப்படி வாங்கினா அதை எப்படி கேர் பண்ணணும், ஸோ அதை பற்றியான ஃபுல் வீடியோ இதில் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா நிறைய டைம் நம்ம ஈகிள் டூஸ் சேனலில் வீடியோஸ் நிறைய கொடுத்துருப்பேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வெறும் பப்பீஸ் மாதிரி தான் இன்ன வரைக்கும் காமிச்சிருக்கு, காமிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட் வந்தது. ஸோ இன்றைக்கி பப்பி அண்ட் மதர் எல்லாமே காமிங்கன்னு சொல்லி தான் இந்த வீடியோவை நம்ம பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு பப்பியோட மதர்ஸ் பார்த்து நீங்கள் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து நம்மளோட பப்பி அடல்ட்டு அண்ட் பப்பீஸில் பார்த்து நீங்கள் மொத்தம் 4 batches லிட்டராக இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் 3 batches இங்கே காமிக்கிறேன். இன்னொரு பேச்சஸ் பார்த்தீங்கன்னா என்னோடய வீட்டில் இருக்குது. ஸோ என்னோட அக்கா வீடு தான். ஸோ அங்கே தான் நான் இதை வச்சு இது பண்ணிகிட்ருக்கேன். நம்ம கிட்டே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 5 adult இருக்குது. ஸோ 5 adult இருக்குது. ஸோ அதோட பப்பீஸ் தான் இது எல்லாமே. ஸோ இந்த 3 puppy அடல்ட்டோட பேரண்ட்ஸ் இவங்க 2 பேர் தான். ஸோ இவர் பேர் லியோ, இவர் பேர் வந்து ஜாக். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா பை கலர், இவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரை கலர் தான் இவர். ஸோ ஹேர் ட்ரிம் பண்ணி 3P அவங்களுக்கு வளர்றதுனால இவர் கொஞ்சம் இதுவாக இருப்பார். இவரெலாம் பார்த்தீங்கன்னா வித் பேப்பரோட தான் இவர் எடுத்தது. ஸோ இவரெல்லாம் கோவிட் டைமில் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இவரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 45,000 கொடுத்து எடுத்தது. ப்ராப்பர் ட்ரை கலர் தான் ப்ரோ இவர். ஸோ இது ஹேர் ட்ரிம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த கலர் போயிடும். ஸோ போயிட்டு தான் அதுக்கப்புறம் தான் இவங்க கொஞ்சம் இதுவாக ஆவாங்க. ஸோ இவங்க வந்து மேலா? ஆமாம் ப்ரோ, இவங்க 2 பேருமே மேல், இவங்க 3 பேருமே ஃபீமேல். ஸோ இது பார்த்தீங்கன்னா பை கலர் ஃபீமேல் சொல்லுவோம், இது பார்த்தீங்கன்னா ட்ரை கலர் ஃபீமேல். இதில் நல்ல டார்க் ட்ரை சொல்லுவாங்க, டார்க் ட்ரை கலர் பப்பி தான் இவங்க. ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லைன்ஸ் பப்பி தான் ப்ரோ. ஸோ அதனால தான் இவங்களோட பப்பீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க கொஞ்சம் வந்து ஒயிட் இல்லை ப்ரோ, பியூர் ஒயிட் இல்லை ப்ரோ. இவங்க பார்த்தீங்கன்னா லைட் ஒயிட் ஒயிட் ஸ்டேட். இவங்க பார்த்தீங்கன்னா மிஸ் மார்க்கிங் சொல்லுவாங்க. ஸோ மிஸ் மார்க்கிங் வந்து சில பேர் லைக் பண்ணுவாங்க, கலர் ஓவராக எனக்கு வேணாம், லைட் கலரில் மைல்டாக வேணுன்றவங்க. ஸோ இவங்களை லைக் பண்ணுவாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க இதை இது வந்து பிளாக் அண்ட் ஒயிட் வந்து பை கலர் சொல்லுவாங்க. ஷிஜுலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 or 6 colors இருக்குது ப்ரோ. ஃபுல் லிவர் இருக்குது அண்ட் ஃபுல் பிளாக் இருக்குது அண்ட் ஒயிட் இருக்குது. ஸோ ட்ரை கலர் இருக்குது, பை கலர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மோர் தென் ஒரு 5 colors கிட்டே இருக்குது. ஸோ இவங்களோட ஃபஸ்ட்டு இவங்களோட ஆர்ஜின் பார்த்தீங்கன்னா சைனா ப்ரோ. இவங்களோட லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா 10 to
15 இயர்ஸ் ப்ரோ உங்களோட லைஃப் ஸ்பேன் இருக்கும். உங்களோட ஹைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11 inches டு 16-18 inches வரைக்கும் வரும் ப்ரோ. இவங்களோட அடல்ட் வெயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5-7 kgs டு 10 kgs வரைக்கும் உங்களோட ஹைட் வெயிட் பலம் இருக்குங்க ப்ரோ. இவங்க பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படின்னா உங்களுக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு 3 months வரைக்கும் கொஞ்சம் ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஹேர் க்ரோத் அதிகமாகும் போது பார்த்தீங்கன்னா அது நீங்கள் ட்ரிம் பண்ணுற மாதிரி இருக்கும் ப்ரோ, லைட் ட்ரிம் லைட் கட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க பற்றி நிறைய பேர் நினைப்பாங்க ஷிட்ஸுனா ஹேர் ஃபால் ஆகும்னு சொல்லிட்டு. ஷிட்ஸு பொறுத்த வரைக்குமே ஹேர் ஃபால் 0.5% மட்டும்தான் ஹேர் ஹேர் ஃபால் இருக்கும். ஹேர் ஃபால் ஆகும் இப்போ நேச்சுரலாக இருந்தாலும் சரி. இப்போ மரமே பார்ப்பீங்க உங்களுக்கு வெயில் காலத்தில் ஒரு ஒரு டைமில் பார்த்தோன்னா இது இலையுதர் காலம்னு சொல்லிட்டு எல்லா இதுவும் கொட்டும். அதுக்கப்புறம் இது அது மாதிரி தான் மனுஷங்களாக இருந்தாலும் பப்பீஸாக இருந்தாலும் ஸோ அது வந்து நேச்சுரல். ஸோ எந்த ஒரு ப்ரீடுக்கும் கொட்டாதுன்னு எதுவுமே இல்லை ப்ரோ. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முடி அதிகமாக இருந்தாலும் அதிகமாக கொட்டுமோ நிறைய பேர் பயப்படுவாங்க குழந்தை வச்சிருக்க வீட்டில் செட் ஆகாமான்னு சொல்லிட்டு. இவங்களே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு குழந்தை மாதிரி தான் ப்ரோ இவங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்லியான டாகு. ஸோ அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த டாகை வந்து நீங்கள் நல்லா சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்டாக இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணக்கூடிய டாகை தான் இந்த ஷிஹ் ட்சு பப்பீஸ். ஸோ ஷிஹ் ட்சு யாரெல்லாம் ப்ரோ எடுக்கலாம்? ஷிஹ் ட்சு பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, இண்டிவிஜுவல் ஹவுஸில் இருக்குங்க. ஸோ எல்லாருமே எடுக்கலாம். அவங்க கூட எடுக்கலாம் ப்ரோ. பயப்பட வேண்டிய விஷயம் ஒன்றுமே இல்லை. இவங்க கொஞ்சம் சென்சிட்டிவான ப்ரீட் தான் ப்ரோ இவங்க பார்த்தீங்கன்னா. ஸோ இவங்களோட இது மெயின்டெனன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஒன் டேக்கு பார்த்தீங்கன்னா ஒன் டைம் மாதிரி க்ரோம் பண்ணும்போது அந்த ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கும். அந்த ஹேர் இது நாட் விழாமல் இருக்கும். ஸோ நீங்கள் க்ரோமிங் அந்த மாதிரிலாம் பண்ணாமல் விடும்போது என்ன ஆகும்னா நாட் விழுந்துடும். ஸோ அவங்க அந்த சில்கியான ஹேர் கொண்டு வரதுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் கம்பல்சரி இருக்கும். அதனால் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆகும் அப்படிலாம் நீங்கள் எதிர்பார்க்க வேணா, நார்மல் தான். ஸோ இவங்களை மந்த்லி ஒன் டைம்ஸ் நீங்கள் பாத் பண்ணது நீங்கள் கூட்டு போய் பாத் பண்ணலாம் அப்படி தெரி உங்களுக்கு நல்லா உங்களுக்கே டாக்ஸ் பற்றி எல்லாம் தெரியும்னா நீங்களே வீட்டில் பாத் பண்ணிக்கலாம் பப்பியை. நம்ம பார்க்க போகிற பப்பி பார்த்தீங்கன்னா 60 days இந்த க்ரீம் கலரோட பப்பீஸ் தான் பார்க்குறோம். இதோட இந்த பப்பி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் போன் ஆகி 7 days தான் ப்ரோ ஆகுது. ஓ 7 days 7 days தான் ஆகுது. இன்னும் பார்த்தீங்கன்னா அவங்க கண்ணு கூட ஓப்பன் பண்ணல. ஓகே அவ்வளோ க்யூட்டாக இருப்பாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அவரோட ஃபாதர் தான் இவர், ஃபாதர் தான் அவரோட குழந்தை ஏதோ பண்ணுற சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் 7 days பப்பி. ஆமாம் ப்ரோ, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரை கலரு. இது பார்த்தீங்கன்னா பர்கண்டி கலர் சொல்லுவாங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த நோஸும் அண்ட் ஹெட்டும் பார்த்தீங்கன்னா சேம் லெவலில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல் பஞ்ச் சொல்லுவாங்க. ஓகே ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஷிஹ்ட்ஸுனா ப்யூர் ப்ரீட் பப்பீஸ் மட்டும் தான் நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கிறது. ஸோ நம்ம ப்யூர்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கும்? ப்யூர்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேரண்ட்டை மோஸ்ட்லி பார்த்து தான் ப்ரோ. நான் எடுக்குறேன்னா இப்போ மற்றவங்களாம் எப்படியும் நமக்கு தெரியாது ப்ரோ. நம்ம வந்து பண்ணுற விஷயத்த வந்து கரெக்டாக ஜென்யூனாக தான் பண்ணுவோம். ஸோ நம்ம நம்பியும் வரவங்களுக்கு நம்ம கரெக்டாக நேர்மையாக இருந்து எல்லா விஷயத்தையும் கரெக்டாக சொல்லியே கொடுத்துருவோம். ஸோ இப்போ நீங்கள் சில பேர் பேரண்ட்டை பார்த்து கம்பல்சரி நான் எடுக்கணும்னுங்க, பேரண்ட்டை காமிச்சு நான் பப்பி கொடுத்துருவேன். ஸோ இவ்வளோதான் ப்ரோ டிஃப்ரென்ஸு. இவங்களை வந்து நம்ம நேராக வந்து இப்போ இந்த இருக்கிற பேட்ச் இப்போ லைவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 batches 4 batches மொத்தம் இருக்கு. நான் இப்போ 3 batches இங்கே காமிக்கிறேன். அப்புறம் இன்னும் ஒரு 2 batches இருக்காங்க. ஸோ அதையும் நான் காமிக்கிறேன். ஸோ நீங்கள் அதையும் பார்த்துக்கலாம். அது வித் கேசியோடு இருக்கு. அது இந்த பப்பியோட மதர் பார்த்தீங்கன்னா இவங்க தான். ஸோ இவங்களோட கலர் பார்த்தீங்கன்னா நல்ல டார்க் ரெட் அண்ட் ஒயிட் சொல்லுவாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நல்ல ரிச் கோல்டன் மாதிரி நல்லா ரெட்டாக இருக்கும். ரெட்டிஷாக நல்ல இதுவாக இருக்கும். இந்த கலர் கொஞ்சம் ரொம்ப ரேராக தான் ப்ரோ கிடைக்கும் இந்த கலரும். சார் லைட் ரெட் அண்ட் கலர் கலர் மாதிரி பப்பிஸ் எதுவும் வந்திருக்கா? ஸோ இவங்க வந்திருக்காங்க ப்ரோ. ஃபியூச்சரில் மேபி இந்த மாதிரி தான் ப்ரோ வரும். ஸோ மதர் மாதிரியே வந்திருக்கு மார்க்கிங் அண்ட் எல்லாமே. ப்ரோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 35 days பப்பி பார்க்குறோம். ஷிஹ்ட்சுவில் ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 25 days பப்பி காமிச்சிருப்பேன் ஒரு 3 pitch லிட்டர் ஆனதில். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாட்டிக் கலர் ப்ரோ. ஸோ இது மதர் இவங்க தான். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் பார்த்தீங்கன்னா சென்னையிலேயே ரொம்ப ரேராக தான் ப்ரோ கிடைக்கும். ஸோ பிளாக் பப்பின்றது. ஸோ ஏஜ் பார்த்தீங்கன்னா 1.5 years ஆகுது. இது பார்த்தீங்கன்னா தாய்லாந்து இம்போர்ட்டோட கிராண்ட் டாட்டர். ஸோ வித் பேப்பரோட தான் இதோட பப்பீஸ் எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. ஸோ இந்த பப்பி பார்த்தீங்கன்னா இவரோட பப்பீஸ் தான். இவ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட்டும் சரி வெயிட்டும் சரி ரொம்ப காம்பாக்டாக இருப்பா. ஸோ லிட்டர்மெண்ட் ஆனால் பார்த்தீங்கன்னா இவரோட கலரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அடல்ட் வெயிட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 kgs தான் அதிகபட்சமே இருக்கும். ஸோ இவங்க அதேமாதிரி ரொம்ப காம்பாக்டாக இருப்பாங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்லி. இந்த ப்ரீட்ல பார்த்தீங்கன்னா இந்த தாய்லாந்து இம்போர்ட் அந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வரும். ஸோ அதனால தான் எக்ஸாட்டிக் கலரில் பியூர் பிளாக்ல ஷிஹ்ட்சு நீங்கள் ரொம்ப ரேராக தான் பார்ப்பீங்க. ஸோ ஒன்ஸ் அடல்ட் ஆனதுக்கப்புறம் இதே கலர் தானே? ஷுவர் ப்ரோ, இதே கலர் தான் ப்ரோ இருக்கும் உங்களுக்கு. ஸோ நல்ல ஹேர் குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வரும்.
ஸோ பப்பியோட மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்காது ப்ரோ. பெருசானா நீங்கள் நம்ம மெயின்டைன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபுட் எப்படி கொடுக்குறோமோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேக்கெட் ஃபுட் வந்து ரொம்ப கொடுக்கக்கூடாது. ஸோ மோஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் ஃபுட் பார்த்தீங்கன்னா பம்ப்கின், ஸ்வீட் பொட்டேட்டோ, எல்லோ பம்ப்கின், அதுக்கப்புறம் பொட்டேட்டோஸ், கேரட், பீட்ரூட், ஸோ அந்த மாதிரி ஐட்டம்லாம் நீங்கள் பாயில் பண்ணி கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது பப்பியோட க்ரோத்தும் நல்லாயிருக்கும் அண்ட் அவங்களோட ஹேர் குவாலிட்டியும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கர்ட் ரைஸ் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கம்பல்சரி பியூர் கோகோனட் ஆயில் ஒரு ஸ்பூன் நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா பப்பியோட ஹேர் க்ரோத் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சில்கியாக நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இவளோட பப்பீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 பப்பீஸ் இருக்கு. பிக் கேசியோட தான் இவளோட பப்பீஸ் மேல் இருக்குது ப்ரோ. இதில் பார்த்தீங்கன்னா 4 மேல் 1 ஃபீமேல் பப்பி ப்ரோ. ஒரே ஒரு ஃபீமேல் தான், ஒரே ஒரு ஃபீமேல் பப்பி தான், அதுவும் பியூர் பிளாக்ல இருக்கு. ஸோ இவ தான் ஃபீமேலு. ஸோ அவங்க அப்பாவை மாதிரியே வந்திருப்பா. கேசியோட வேணும்னா ஸோ இந்த பப்பி இவங்களை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வித்தவுட் பேப்பரில் வேணும்னா ஸோ உங்களுக்கு அதுக்கான பப்பி நான் இப்போ 55 to 60 டேஸ் பப்பி காமிப்பேன். ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி பப்பி காமிச்சிருப்பேன், 3 ஃபீமேல் பப்பி நமது லிட்டரானது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கிளைண்ட் வீட் தான் ப்ரோ. நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் மதர் ஃபாதர் டைரெக்டாக வந்து பார்த்தே எடுக்கலாம் ப்ரோ. அதுதான் நம்ம கிட்ட ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயமே. செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர்ஸ் பப்பி பார்த்தீங்கன்னா யாருக்கிட்ட அவ்வளோ கிடைக்கிறது கொஞ்சம் ரேர் தான். நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா நாங்கள் வெளியே இருந்து கூட அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கெனல் வச்சிருக்காங்க. இவங்களுக்கு இப்போ என்ன ஃபீட் பண்ணிருக்கீங்க? இவங்க பார்த்தீங்கன்னா இப்போ ராயல் கெனல் கொடுத்துட்டு இருக்கோம் ப்ரோ. செல்ஃபீட் ப்ரோ, எல்லாருமே செல்ஃபீட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எடுத்துக்கலாம் ப்ரோ, 35 டேஸ்லேருந்தே நீங்கள் பை பண்ணிக்கலாம் ப்ரோ. இப்போதைக்கு நீங்கள் 45 டேஸில் எடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல க்ரோத் நல்லாயிருக்கும். இது பேப்பரோட தான் கொடுக்குறோம். வித்தவுட் பேப்பர் வேணாலும் சரி கொடுத்துக்கலாம், ப்ரைஸ் ஸ்டில் நெகஸ்டபிள் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இந்த பிளாக் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரேர் தான். அந்த லிவரும் ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். பை கலர் வந்து நம்ம ரீசனபிள் ப்ரைஸில் கொடுக்கலாம். செல்ஃபி கப் பண்ணுறவங்களும் இருக்காங்க நிறைய பேர். ஸோ எல்லா பப்பியுமே ப்ராப்பரான டி வார்மிங் பண்ணியிருக்கு ப்ரோ. இப்போ இன்னும் 2 டேஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பப்பி டிபி வேக்சின் பண்ணிவிடுவோம். ஸோ வேணுன்றவங்க பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக புக் பண்ணி எடுத்துக்கங்க. ஒயிட் டைல் வந்து ஒயிட் இருக்கும். ஸோ இது வந்து இப்போ ஒரு ப்ராப்பரான மார்க்கிங்கான பப்பீஸ். இதுலேயே மிஸ் மார்க்கிங் பப்பி இருக்குது. ஸோ இதில் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 5 கலர்ஸ் இருக்குது. ஓ, இப்போ பார்த்துருப்பீங்க நீங்கள், பிளாக் கலர் காமிச்சோம், நம்ம லிவர் கலர் காமிச்சோம். ஸோ பிளாக் பை கலர் சொல்லுவாங்க. வந்து பார்க்க கொஞ்சம் பல்காக இருக்காங்க. ஆமாம் ப்ரோ, டேஸ் ஆகுதுல ப்ரோ. 55 டேஸ் பப்பி நம்ம தான் பார்த்துமே. 25 டேஸ்லேருந்து நம்ம 55 டேஸ் பப்பி வரைக்குமே நம்ம உங்களுக்கு காமிச்சிருக்கோம் இப்போது. ஸோ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா எப்பவுமே ப்ரோ, நம்ம ஆல்ரெடி பிரதர் சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் கொடுத்துருப்போம். ஸோ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வைஸ் எப்பவுமே காம்ப்ரமைஸ் இருக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஒரு பப்பி சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனால் மட்டும்தான் ஸோ என்னோட கிளைண்ட்டுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ அதான் என்னோட மைண்ட் செட்டும் சரி, நம்மளோட இதுவே நம்ம இப்படி கொடுத்தா தான் நாளைக்கு நம்ம வாங்குறவங்க வந்து நம்மக்கிட்ட நம்ம ட்ரஸ்ட் பண்ணி நம்மக்கிட்ட வந்து வாங்குறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பப்பியும் கரெக்டாக கொடுப்போம். எங்கள் பப்பி எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆக்டிவாக ஹெல்த்தியாக எல்லாமே பக்காவாக செக் பண்ணி தான் ப்ரோ பப்பீஸ் எல்லாமே கொடுப்போம். ஏனோ தானோ சும்மா காசு கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு கான்செப்டில் நம்ம பப்பி சேல் பண்ண மாட்டோம். ஸோ கொடுக்குற பப்பி நல்லா இருக்கணும். ஸோ அதான் நம்மளோட கான்செப்ட். உங்களுக்கு இப்போ 55 டேஸ் இல்லை? ஆமாம் ப்ரோ. இப்போ உங்களுக்கு டிவார்மிங் வேக்சின் எல்லாமே பண்ணியாச்சு ப்ரோ, ப்ராப்பராக பண்ணியாச்சு ப்ரோ. ஓகே. ஸோ நம்ம கேசியோடும் கொடுத்துட்ருக்கோம், வித்தவுட் கேசியும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ கேசி பார்த்தீங்கன்னா ரேட் அதிகமாக இருக்கிறதுனால மோஸ்ட்லி நிறைய பேர் வாங்க மாட்டாங்க. சில பேர் தான் எனக்கு வேணும். ஸோ அப்ராட் கொண்டு போகிறவங்க தான் பார்த்தீங்கன்னா கேசி வித் மைக்ரோ சிப்போட கேட்பாங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா அதையும் நம்ம கேசியோட வேணாலும் கொடுத்துருவோம். ஸோ வித்தவுட்டில் வேணாலும் நம்ம கொடுப்போம் ப்ரோ. ஓகே ஓகே ஓகே. ஸோ அவங்க என்ன ஒரு டிஃப்ரெண்ட்டான கலராக இருக்காங்களே? ஆமாம் ப்ரோ, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக லிவர் கலர் மாதிரி வரும் ப்ரோ உங்களுக்கு. ஓகே. ஸோ கலர் பார்த்தீங்கன்னா லைட்டாக லிவர் கலர் மாதிரி ஷேட் வரும். ஸோ இந்த மூணு பப்பியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரை கலர் வரும். இது வந்து காமன் கலர். ஆமாம், இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் மார்க்கிங் அண்டு நல்ல ஒரு பியூர் ட்ரை கலர். ஸோ இது பார்த்தீங்கன்னா அதில் டிஃப்ரெண்ட் கலர் கொஞ்சம். ஓகே. இது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கலர் மாறி மாதிரி வரும். ஆமாம் ப்ரோ, இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்கு ப்ரோ. ஷெட்யூலே பார்த்தீங்கன்னா நிறைய 10 கலர்ஸ் கிட்ட வருது. நம்ம கிட்ட எப்பவுமே பார்த்தீங்கன்னா எக்ஸாட்டிக் கலர்ஸ் பப்பீஸ் எல்லாமே கிடைக்கும். உங்களுக்கே தெரியும் நம்ம வந்து இந்த ஒரு பார்ட் இல்லாமல் இதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு ஒரு பப்பியை பற்றியான ஃபுல் இன்ஃபர்மேஷனும் நம்ம கொடுப்போம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பப்பி வாங்குறதோட இல்லாமல் அவங்க வாங்கினா நான் அவங்களுக்கு கைட் பண்ணுறது எல்லாமே நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுறது. ஸோ கஸ்டமரை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது எல்லாமே நம்ம ப்ராப்பராக பண்ணுவோம். ஸோ பப்பி வாங்கிட்டாங்க அதோடலாம் அவங்க கண்டுக்காமல் சில பேர் ஃபோன்லாம் எடுக்காமல் போங்க, நம்ம அந்த மாதிரி இருக்க மாட்டோம். எந்த ஒரு இஷ்யூனாலும் நம்ம அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ ரொம்ப பார்த்தீங்கன்னா பப்பி குவாலிட்டி வைஸ் நம்ம எப்பவுமே இது கொடுப்போம் ப்ரோ, கேரண்டி. ஹெல்த் வைஸ் வந்து ஏன்னா நம்ம வந்து ப்ராப்பராக கஸ்டமர் கைட் பண்ணுவோம். ஸோ அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு என்ன மாதிரி அவங்க பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளால் இது பண்ண முடியாது. ஸோ கஸ்டமருக்கு ஃபால் உங்களுக்கு எதனா டவுட் இருந்தாலும் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் கிளியர் பண்ணிவிடுவேன்.
ப்ரோ நெக்ஸ்ட் பார்க்க பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ நம்ம வந்து அஸ்கி பற்றி தான் ஃபுல் வீடியோ போட போகிறோம். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு சாம்பிள், ஏன்னா பப்பி எல்லாமே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. ஸோ லாஸ்ட் ஒன் பப்பி தான் இருக்குது. ஸோ இது தான் இருக்குது, இவ்வளோ ஒரே மா பப்பி தான் இருக்குது, 10 puppies இருந்தது. நம்மகிட்ட குவாலிட்டி வைஸ் காம்ப்ரமைஸ் இருக்காது தான் ப்ரோ காரணமே, நம்ம வீடு நல்லா இருக்கிறதுனால தான் பப்பியோட சேல்ஸும் நம்மகிட்ட நல்லா இருக்கு. ஸோ பப்பி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இது 38 days பப்பி, 38 days பப்பி, ஒன்றும் வேக்சினேஷன் பண்ணல, ப்ராப்பர் டியூ வார்மிங் பண்ணியிருக்கு பப்பிக்கு பார்த்தீங்கன்னா. இந்த இது கலர் என்ன சொல்லுவாங்கன்னா ரெட் அண்ட் ஒயிட் சொல்லுவாங்க. ஸோ ரெட் அண்ட் ஒயிட்ல நம்மகிட்ட ஆடைஸ் இருக்கு. ஸோ அஸ்கிலே பார்த்தீங்கன்னா என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆடைஸ் இருக்கு, நார்மல் ஐஸ் இருக்கு, அண்ட் ப்ளூ ஐஸ் இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ன கோட்டிங் இருக்குன்னா ஸ்டாண்டர்ட் கோட்டிங் இருக்கு, ஒல்லி கோட் இருக்கு, டபுள் உள்ளி கோட் இருக்குது. ஸோ 3 types கோட்டிங் இருக்குது. கோட்டிங்னா என்ன கேட்டிங்கன்னா அந்த ஃபர் கோட்டை தான் நம்ம வந்து இந்த உள்ளி ஸ்டாண்டர்ட் அந்த டபுள் உள்ளி ஸோ சொல்லக்கூடியது. ஸோ இதில் கலர்ஸ் என்ன கலர்ஸ் இருக்குன்னா ஒரு 5 colors கிட்ட இருக்குது. பியூர் ஒயிட் இருக்குது, அண்ட் ரெட் அண்ட் ஒயிட் இருக்குது, பிளாக் அண்ட் ஒயிட் இருக்குது, சால்ட் அண்ட் பெப்பர் இருக்குது. ஸோ அதிலே கிரே அண்ட் ஒயிட் இருக்குது. ஸோ இந்த கலர்ஸ்லாம் இருக்குது. ஸோ நம்மகிட்ட அஸ்கி பப்பீஸும் நம்மகிட்ட கிடைக்கும். இவங்களோட ஃபுட் மெயின்டென்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் தான் ப்ரோ. சும்மா ராயல் கன்னு சொல்லிட்டு ஒரு ஃபுட் இருக்குது, நம்ம அது கொடுக்கலாம்ல பெடிகிரி. ஸோ அந்த மாதிரி அவங்கவுங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபுட் நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் டைம் டெய்லி ஒன் டைம் க்ரூம் பண்ணி விட்டீங்கன்னா அவங்களோட ஹேர் கொஞ்சம் சில்கியாக இருக்கும். ஸோ அஸ்கி வளர்க்கணும் ஆசைப்படுறோம் அப்படின்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கால் பண்ணி அது எப்படி மெயின்டைன் பண்ணும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஒரு இது மாதிரி எடுத்துங்க, ஒரு கவுன்சிலிங் மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரீயாக இருக்கும். ஸோ பப்பி வாங்குறது ஜஸ்ட் இப்போ 10 minutes யாருனாலும் வாங்கிடலாம். ஸோ அது மெயின்டைன் பண்ண முடியுமா எல்லாமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பப்பி பை பண்ணுங்க, ஓகேங்களா? இதுதான் இதோட இது. ஸோ இதில் ஸ்பெஷல் நிறைய பப்பிஸ், நிறைய பப்பியோட கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு ஃபாதர் மதர் எல்லாத்தையும் காமிச்சு நான் கொடுக்கணும். ஏன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பப்பிஸ் வச்சு தான் எல்லாம் வீடியோ போடுவாங்க. நம்ம ஃபாதர் மதர் காமிச்சு வீடியோ கொடுத்தா தான் உங்களுக்கும் ஸோ இதான் இப்படி தான் இருக்கும் ஸோ அப்படின்ற ஒரு இதுவும் உங்களுக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நம்ம எல்லாத்தையும் காமிப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் இப்போ நம்ம பப்பீஸ் எல்லாமே பார்த்துருப்போம், நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். 25 days 40 days பப்பி எப்படி இருக்கும், 55 days 60 days பப்பீஸ் எப்படி இருக்கும் சொல்லிட்டு அதோட க்ரோத் எப்படி இருக்கும் எல்லாமே உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ இந்த மாதிரி பியூர் ப்ரீட் பப்பீஸ் ஷிட்ஸு மட்டும் இல்லாமல் எல்லா ப்ரீட் பப்பியுமே என்கிட்ட இருக்குது. ஸோ ஒரு பப்பியோட வீடியோ காம் கொடுத்தா, ஸோ ஒரு பப்பியை பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ கொடுத்தது. ஸோ உங்களுக்கு இது மாதிரி பியூர் ப்ரீட் பப்பி ஷிட்ஸு ஸோ என்ன ப்ரீட் வேணுனாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய நம்பர் பார்த்தீங்கன்னா உங்கள் டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பப்பீஸ் வேணுன்னா முதல்ல எனக்கு கால் பண்ணி கேளுங்கள். ஏன்னா உங்களுக்கு அதேமாதிரி அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கேன், ஸோ எனக்கு எந்த ப்ரீட் சூஸ் பண்ணலாம் நீங்கள் அந்த மாதிரி மோர் இன்ஃபர்மேஷன் வேணாலும் நான் காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் பார்த்தீங்கன்னா மறக்காமல் நம்ம ஈகிள் டூஸ் சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி அந்த சேனலுக்கு என்ன சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அதையும் எனக்கும் கொடுங்க. கண்டிப்பாக நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களை நான் ட்ரஸ்ட்டாக இருந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ரீட் பப்பியை தான் நான் கொடுப்பேன். ஸோ என்னை நம்பி வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான அந்த ஹோப் நான் கண்டிப்பாக கொடுப்பேன்.